ஆரோக்கியத்துக்குரிய ஸ்ரீ அக்னியர்பர் ஸ்நேகனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் தாலகத்தினுடைய சுத்தி முறையை தான் பார்க்க இருக்கிறோம். இந்த தாலகத்திற்கு மஞ்சள் வர்ணி, மால்தேவி, அரிதாரம் என்ற பல பெயர்கள் உள்ளது. இது மொத்தம் நாலு வகையாக நமக்கு கிடைக்கிது. வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சிவந்த அரிதாரம், மடல் அரிதாரம், பொன் அரிதாரம், காரட்டு தாலகம் என்ற வந்து நான்கு வகைகள் உள்ளது. இதில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பொன் அரிதாரம் என்ற தாலகத்தை தான் நம்ம மருந்துக்கு பயன்படுத்துவோம். இந்த தாலக பாஷாணம் இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு பாஷாணம் தான். இது இந்தியாவில் ரொம்ப குறைவான அளவு தான் கிடைக்குது. இந்த பொன் அரிதாரத்தை நாம் தேவையான அளவு வாங்கி இதை முறையாக மருந்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி சுத்தி செய்து தான் கொண்டு போனோம். எவ்வாறுனா, தாலகத்தை சிறு சிறு துண்டுகளாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். இது வந்து ரேக்கு தாலகம், கொஞ்சம் சிறு சிறு துண்டுகளாக தான் இருக்கும் இந்த ரேக்கு தாலகம். பெரிய துண்டுகள் கிடைப்பது வந்து கொஞ்சம் அரிது, விலையும் கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கும். நம்ம செய்யக்கூடிய மருந்துக்கு இந்த சிறு சிறு துண்டு தாளங்களே போதுமானது. இந்த மாதிரி தாளகத்தை வாங்கி ஒரு காட்டன் துணியில் முடிச்சு கட்டி அதை தாளிக்காத கல் சுண்ணாம்பை கீழே கொஞ்சம் மேலே இந்த முடிச்சை வச்சு அதுக்கு மேலே சுண்ணாம்பை போட்டு, அதாவது கால் கிலோ நம்ம எடுத்துருக்கோன்னா அதுக்கு ஒரு மூணு கிலோ அளவு சுண்ணாம்பு போட்டு வந்து போனால் நல்லா குமிழ் எழும்படியான சுடுதண்ணியை வந்து போனால் விட்டு தாளிக்க அந்த தாலகத்தில் இருக்கக்கூடிய துர்க்குணங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருநீல நிறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறும். இது மொதல் தடவை சுத்தி செய்யும் போது எடுத்த புகைப்படம். இந்த மாதிரி தாளித்த அந்த தாலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீர் விட்டு, அதாவது சுடுதண்ணி விட்டு ஒவ்வொரு தரையும் நல்லா கழுவிடணும். அதேமாதிரி ஒவ்வொரு தரையும் துணியை மாற்றிடணும், அதே துணியை பயன்படுத்தக்கூடாது. வேறு தாலகத்தை நல்லா கழுவி எடுத்து துணியை மாற்றி மீண்டும் இதே மாதிரி தொடர்ந்து ஏழு முறை செய்யணும். ஒவ்வொரு தரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுண்ணாம்பை மாற்றி மாற்றி செய்யணும். ஒரு ஒரு தடவைக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஏழு தடவை செஞ்சு முடித்து சுடுதண்ணி விட்டு இந்த தாலகத்தை நல்லா கழுவி வெயிலில் உலர்த்தி எடுத்துக்கொள்ள இந்த மாதிரி சிகப்பு நிறத்தில் இருக்கும் அந்த தாலகம். மொதல் இருந்ததுக்கும் இப்போ சுத்தி செஞ்ச பிறகு, ஏழு தடவை சுண்ணாம்பு கல்லில் தாளித்த பிறகு இருக்கக்கூடிய இதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். இதுதான் பூரண சுத்தி. இவ்வாறு சுத்தி செய்த தாலகத்தை நம்ம மருந்துக்கு கொண்டு போகலாம், எந்த ஒரு குற்றமும் இருக்காது. இந்த தாலகத்தினுடைய பொதுகுணம் என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, தாலகத்தினால் நாக்கு, கபாலம் இவற்றை பற்றிய நோய்கள், குட்டம், குளிர் சுரம், கபம், மூத்த நாளத்தை பற்றிய பரங்கிப்புண், அழுக்கண், மண்டை நோய் முதலிய நோய்கள் குணமாகும். இந்த சுத்தி செய்த தாலகத்தை கொண்டு மருந்து செய்முறைகளை பின்வரும் வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் எங்களுடைய அக்னி ஏற்பட் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.